வணக்கம், நான் உங்க கோபிகீர்த்தி பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தளபதி சிப்போட ஃபர்ஸ்ட் லுக் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். தளபதி சிப்போட ஃபர்ஸ்ட் லுக் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன நாள், நம்ம தளபதி அண்ணன் விஜயோட பிறந்த நாள். அதுக்கு அட்வான்ஸ் வந்து நம்ம லோஃபி சாப்பா சொல்லிக்கிறோம். சரி, இந்த ஃபர்ஸ்ட் லுக் எதுக்கு நீங்க பாக்கல, கண்டிப்பா பாத்துருப்பீங்க. அப்படி பாக்காதவங்களுக்கு இங்க வந்து பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் லுக் என்ன அப்படின்ற உள்ள போய் பாக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஃபர்ஸ்ட் லுக் அது மாதிரி ஒரு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்து, அது என்ன ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அதாவது இந்த வாட்டி கண்டிப்பா வந்து தளபதி பத்திரிகை வந்து ஃபர்ஸ்ட் லுக் வராது அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து எல்லா புது படத்துக்குமே தளபதி பத்திரிகை மோனால வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, ஆனா இந்த வாட்டி விட மாட்டாங்க அப்படின்னு ரூமர்ஸ் போயிட்டு இருந்து, அந்த நேரத்துல சன் பிக்சர்ஸ்ல இருந்து ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு போஸ்டர் வந்து தட்டி விட்டுருந்தாங்க, கண்டிப்பா வருது அப்படின்ற மாதிரி. அவங்க சொன்னபடியே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பீஸ்ட் அப்படின்றதான் அந்த படத்தோட தலைப்பாச்சு. போஸ்டர் வந்து ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணாங்க, சம மாசம் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ போஸ்டர் எப்படி இருந்தது, அது என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்தா நமக்கு பிடிச்ச ரொம்ப விஷயம்னா தளபதி தான். எப்பயுமே நம்ம பார்த்தோமே தளபதி தான் பார்ப்போம். அதே மாதிரி தளபதி ரொம்ப இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்டர் அந்த கெட்டப்ல இருக்க மாதிரியே இருந்தது பாக்கிறதுக்கு, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த தளபதி போஸ்டர்ல, அதாவது அந்த பீஸ்ட் போஸ்டர்ல இருக்க தளபதியோட அந்த ஸ்டைலிஷன்ஸ் பார்க்கும்போது, ஒரு டேரிங்கான டாஸ்டியாக தளபதி பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த அளவுக்கு செம்ம ஸ்டைலிஷா இருந்தார் பாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் கையில இருந்த கன், நிறைய பேர் அந்த கண்ணை பார்த்து பெரிய மேதாவிங்க, அதாவது பப்ஜி விளையாடுற மேதாவிங்கலாம் வந்து எப்படி அந்த ஷார்ட் கன் லைட்டர்ஸ் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் இங்க பதில் சொன்னா சத்தியமா வந்து நீங்க ஏத்துக்க போறதில்ல, அதுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்களே கூகுள் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்றதா கரெக்டா இருக்கும், ஏன்னா கூகுள தான் எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கும். நீங்க அங்கேயே பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். அடுத்தது எனக்கு ரொம்ப பிரச்சனை என்னன்னா, ஸ்மோக்ல வந்து தளபதி ஒரு போஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க எப்பயுமே தளபதி வந்து ஸ்மோக்ல இருந்து வரது வந்து ரொம்பவே பிடிக்கும். உதாரணம் துப்பாக்கி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தா துப்பாக்கியோட ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்கன்னா கூட நம்ம சிகரெட் அடிச்சு ஸ்மோக்கிங் மாதிரி தான் பண்ணிட்டு வருவார். அதெல்லாம் வந்து செம்மையா இருக்கும் தளபதி பாக்கிறதுக்கு. அதனால இதுல அந்த ஸ்மோக் கிரானைட் அந்த போட்டு வர மாதிரி இருந்தது வந்து ரொம்ப நல்லா பாக்கிறது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி இந்த போஸ்டர்ல பெருசா நம்ம வந்து கிட்னிக்கு சொல்ற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிளாவே பண்ணியிருந்தாலும் ரொம்ப டாஷிங்கா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் ஒரு விஷயம் கவனிச்சேன், பீஸ்ட் அந்த பேருக்கு வந்து பி அண்ட் டிக்கு வந்து மேல ஒரு ஆக்சிம்பிள் மாதிரி வர மாதிரி முடிச்சிருந்தாங்க. அதை வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் குறிப்பிடுறாங்களோ அப்படின்னு சொல்ல, படம் ஃபுல்லா ஆக்ஷனா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறோம். அடுத்து இந்த பீஸ்ட் மட்டும் இல்ல, நீங்க படம் அனௌன்ஸ் பண்ணுற பண்ண அந்த வீடியோல இருந்து பாத்தீங்கன்னா, இந்த கோல்டன் கலர் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணாலும் அந்த மாதிரி கோல்டன் கலர் பண்ணு, இந்த பீஸ்ட் கூட இந்த மாதிரி கோல்டன் கலர் பண்ணாங்க, கோல்டு சம்பந்தமா ஏதாவது கதை இருக்குமா அப்படின்றது கூட நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு, அதாவது பீஸ்ட் படத்தோட செகண்ட் லுக்கும் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இது கூட நம்ம நம்பலாம் அப்படின்னு தான் சொன்னோம், ஏன்னா இதுக்கு முன்னாடியே சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுதான் சர்க்கார். அந்த படம் பார்த்தா இதே மாதிரி சொல்லாம போலாம படத்துல செகண்ட் லுக் தேர்ட் லுக்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால இதுவும் கண்டிப்பா அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறோம். நம்மள மாதிரி நீங்களும் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என் வீடியோ பிடிச்சினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. நான் பண்ணி இந்த வீடியோ தான் குறைந்த கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.